இருக்குது திடீர்னு போட போறோம் ஓகேவா இதில் போய் அடுப்பு வச்சுட்டு அது போதும் கூட நல்லா அறிஞ்சு இங்கே பாருங்க இதில் மண்புழுலாம் வேற இருக்கு கூடி சீக்கிரம் மண்புழு சோறு ஆக்க போகிறோம் எப்பா அதையும் விட்டு வைக்க மாட்டீங்களா இங்கே பாருங்க இவர் தான் எங்கள் ஏரியா டான் ஏரியா ஏரியா டானையும் முட்டைக்கோசு சீவ வச்சிட்டோம் கரெக்டாக சீவுங்க செய்கிற டிஷ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னா ஒரு முட்டைக்கோசு அடுத்தது நாலு முட்டை கார்ன்ஃப்ளவர் மாவு அடுத்தது ஒரு லிட்டர் எண்ணெய் தீப்பெட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட் அப்புறம் நாலு லேஸ் பாக்கெட் வேணும் அடுத்தது ஒரு டப்பா உப்பு முத முட்டைக்கோசை நல்லா கழுவிக்கலாம் நல்லா வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கேன் நல்லா இருந்துருக்கும் சரி வாங்க பார்த்து வச்சுக்கலாம் ஏ நெருப்புட்டி இங்கடா நெருப்புட்டி எடுத்துகிட்டு வந்தேன் முதல்ல அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல இருந்து எடு அப்படி க சால்ட் போட்டுக்கலாம் அவன் நினைப்பானுங்க முட்டை அடுப்பு கூட போட்டு படுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு நீங்க எவனும் வாய் திறந்துடாதீங்க நீங்க ஆனா தெரியல தானா முழுசாக வேக வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு வேக சுட்டி இதை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப வந்து ஓரளவுக்கு வேகாது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது மாதிரி வெந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதே 5 நிமிஷம் பார்த்தாங்கன்னா கார்ன்ஃப்ளவரு சில்லி பவுட்ரு ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா முட்டையெல்லாம் உடச்சி வச்சுக்கலாம் அப்படியே முட்டை அளவுக்கு முட்டை எடுத்து போட்டுக்கலாம் முன்னாடியே கையை சுட்டு பிடிச்சு அதனால இப்ப கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கையை சுட்டுச்சுன்னா அந்த வழி என்னன்னு முன்னே பாத்துருப்பீங்க அதனால இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்றது சேஃப் உங்களுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் அப்புறம் இப்படி சுட்டுக்கிட்ட அப்புறம் வீட்டுல செஞ்சுட்டு இருக்கிறப்ப இப்படி கத்தனீங்கன்னா அது நல்லா இருக்காது என்னென்ன சொல்றான் பாருங்க நான் கையில எடுத்து இங்க போட்டுட்டு இருக்கேன் அங்கிள் ஃபஸ்ட்டு இதை உருண்டை பிடிச்சி பிளேட்டில் வச்சுக்கலாம்
கொஞ்ச நேரம் செட்டில் ஆனூட்டி அதை எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உருண்டை பிடிக்க வராது. உருண்டை பிடிக்க முடியல, பாருதா கையில் ஒட்டுது அப்படியே. எப்பா அது அப்படிதான்பா இருக்கும். அப்படியே வச்சிரு, நம்ம நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம் கூட போதும். பத்து நிமிஷம் தூரம் தான் செட்டிலாக இருக்கும், அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அது வரிசை கேட்குறது எங்களுக்கே தெரியும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். லேஸ் பாக்கிட்ட அப்படி உடச்சி போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதே ஒரு நாய் இப்படி திங்குது. ஆமாம், அதையும் அந்த பக்கம் நொறுக்கிட்டுக்கிறானுங்க. நாம் ஒன்று பிடிச்ச முட்டை கோசை இந்த லேஸ் பிடிச்ச அந்த லேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு எண்ணெயில் போடணும். நல்லா பதமான இதுக்கு வந்தோடனே எடுத்துக்கலாம். ஏய் அடுப்பு எரியல, அடுப்பு எரியல. நம்ம மெகா எடுக்கவே போயிடக்கூடாது. போதும், சூப்பரா இருக்கு.